வெல்கம் டு சாய் எஸ்எஸ் கிரியேஷன்ஸ். வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக அமைய இறைவனை வேண்டி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் முதல் நாளை நான் ஒரு ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணுறேன். அதுக்கு பால் பாயசம் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 1/4 கப் பாஸ்மதி ரைஸ், 1/2 கப் சுகர், தாளிக்க கொஞ்சம் முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், தாளிக்கிறதுக்கு நெய், முந்திரி பருப்பு வறுக்க நெய், மில்க் மைட் வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் தேவைன்னு அவசியம் கிடையாது, பிளெயினாக பால்லே பண்ணலாம், என்கிட்ட இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். 1 லிட்டர் பால். இந்த பாயசத்தை குக்கரில் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குக்கர் இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹைட்டான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம யூஸ்வலாக சாதம் வைக்கிற மாதிரி குக்கர் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு பெரிய கண்டெய்னர், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் நான் இப்போ இந்த அரிசி, இந்த ஏலக்காயை தோலை உரித்து அதில் போட்டிருக்கேன். இப்போ இது கூட மில்க்கும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட நான் மில்க் ஆட் பண்ணுறேன். 1 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் இந்த 1 லிட்டரையும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி அது மேலே நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பருப்பு சாம்பார் வைக்கிறதுனால பருப்பு வச்சுருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் குக்கர் மூடி ஸ்டீம் வரப்போ வெயிட் போட்டு ஒரு சிம்மில் வச்சு 45 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அந்த டைமில் மீன் டைம் உங்களுக்கு விசில் வந்தாலும் ஓகே, இல்லை வரலைனாலும் ஓகே. 45 மினிட்ஸ் டியூரேஷன் தான் கணக்கு. நீங்கள் அந்த 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை திறந்து ஸ்டீம்லாம் வெளில போனோடனையும் ப்ரெஷர் போனோடனையும் நீங்கள் திறந்து எடுத்து எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டுறேங்க. இப்போ நான் குக்கரை ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்து பார்த்தேன். இது நல்லா வெந்திருக்கு, அரிசியும் வெந்திருக்கு, பாலும் கலர் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம பெரிய பாத்திரத்துலேருந்து நான் சின்ன பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் சர்க்கரை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மல் பச்சரிசியே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அரிசியை கலைஞ்சி ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மல் அரிசியிலையும் செய்யலாம். இதுக்கப்புறம் நான் சர்க்கரை போட்டு கொதிக்க விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தாளிச்சு வச்ச முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சமா மில்க் மேடு ஊற்றி மில்க் மேக் கொஞ்சமாக ஆட் பண்ணி இறக்கினா சுவையான பால் பாயசம் தயார். நம்ம ஏற்கனவே ஏலக்காய் போட்டிருக்கோம், அதனால ஏலக்காய் பொடி போடணும்னு திருப்பி ஏலக்காய் போட தேவையில்லை. இப்போ இந்த பாயசமே கெட்டியாக தான் இருக்குது. நம்ம மில்க் மேடு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் இந்த பாயசம் ரெடியாகி ஃபைனல் ப்ராடக்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் வந்திருக்கு நம்மளுடைய பால் பாயசம். ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த புதிய வருஷத்தோட முதல் நாளை நான் இந்த மாதிரி பால் பாயசத்தோட கொண்டாடுறேன். நீங்களும் இந்த பாயசத்தை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.